தீபாவளியில் இருந்து தொடர்ந்து பெய்த வடகிழக்கு பருவமழையால் கடுமையான பாதிப்பை தமிழகம் சந்தித்தது. இதில் சென்னை மற்றும் டெல்டா மாவட்டங்கள் அதி கனமழையால் பாதிக்கப்பட்டன. இதனால் அதிகம் பொருளாதார இழப்புக்கு உள்ளானது டெல்டா மாவட்டங்கள்தான். ஏராளமான புதிதாக நட்ட நெற்பயிர்கள் நாசமாகின. அறுவடைக்கு தயாராக இருந்த வயல்வெளிகளும் பாதிக்கப்பட்டன. ஏராளமான இளம் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கியதால் விவசாயிகள் துன்பப்பட்டனர். இந்நிலையில் டெல்டா மாவட்ட பயிர் சேதாரங்களை முதல்வர் ஸ்டாலின் பார்வையிட்டார். சேதங்கள் குறித்து ஆய்வு செய்து அரசுக்கு அறிக்கை சமர்ப்பிக்க கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரியசாமி தலைமையில் அமைச்சர்கள் குழுவை முதல்வர் ஸ்டாலின் நியமித்தார். இந்த குழு கடந்த 12ஆம் தேதி தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மாவட்டங்களில் ஆய்வு செய்தது. சேதமடைந்த பயிர்களை பார்வையிட்டதுடன் விவசாயிகளின் கருத்துக்களையும் கேட்டறிந்தது. அதன்பின் பயிர் சேதங்கள் குறித்த அறிக்கையை முதல்வரிடம் தலைமை செயலகத்தில் இக்குழு வழங்கியது. அடுத்து ஆலோசனை கூட்டத்தில் அறுவடைக்கு தயாராக இருந்த குறுவை கார் அடுத்து ஆலோசனை கூட்டத்தில் அறுவடைக்கு தயாராக இருந்த குறுவை கார் சொர்ணவாரி பயிர்கள் முழுமையாக சேதமடைந்த இனங்களில் விவசாயிகளுக்கு இழப்பீடாக 1 ஹெக்டேர் அதாவது 2.45 ஏக்கருக்கு 20,000 ரூபாய் வழங்கப்படும் என்ற முடிவு எடுக்கப்பட்டு அறிவிப்பு வெளியானது. இதற்கு விவசாயிகள் முதல்வருக்கு நன்றி தெரிவித்திருந்தனர். அந்த வகையில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையும் நன்றி சொல்லி இதற்காகவே ஒரு ட்வீட்டையும் பதிவிட்டிருந்தார். அந்த ட்வீட்டில், விவசாய நண்பர்களுக்கு 1 ஹெக்டேருக்கு 20,000 ரூபாய் நிவாரணம் அளித்திருக்கும் நம்முடைய முதலமைச்சருக்கு நன்றி. அதே சமயத்தில் அவர் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபோது நிவர் புயல் சமயத்தில் கோரிய 30,000 ரூபாயை 1 ஹெக்டேருக்கு அளிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொள்கின்றேன் என்று பதிவிட்டுள்ளார். அண்ணாமலையின் இந்த ட்வீட்டுக்கு ஆதரவும் அதே சமயம் எதிர்ப்பும் அதிகம் காணப்படுகிறது. பலர் இந்த நெருக்கடியிலும் மாநில அரசு முதன்முதலாக இந்த அளவுக்கு செய்துள்ளது, அண்ணாமலை மத்தியில் கேட்டு இதைவிட பெரிய உதவித்தொகையை பெற்றுத் தருவதுதானே என கேட்டுள்ளனர். சிலர் ஸ்டாலின் முன்பு சொன்னது ஒன்று, இப்போது செய்வது ஒன்று என்றும் பதிவிட்டு வருகின்றனர்.